வணக்கம் நேர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிறைய பேர் தற்காலத்தில் வெள்ளை எருக்கன் செடியை வீட்டிற்கு முன்பு வளர்க்கும் போக்கு காணப்படுகிறது. எருக்கன் செடியில் இரண்டு வகைகள் உள்ளன. ஒன்று நாம் சாலையோரங்களில் காண்கின்ற சாதாரண எருக்கன் செடி, மற்றொன்று தெய்வீக விருட்சமாக கருதப்படும் வெள்ளை எருக்கன் செடி. வெள்ளை எருக்கன் செடி பல அற்புத ஆற்றலை கொண்ட தெய்வீக மூலிகையாக கருதப்படுகிறது. வெள்ளெருக்கு செடி சித்த வைத்தியத்தில் மனிதர்களின் பல நோய்களை தீர்க்கும் அற்புதமான விருட்சமாக கருதப்படுகிறது. ஆனாலும் இரையாற்றல் மிகுந்த வெள்ளை எருக்கன் செடியை வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா என்கின்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் இருந்து கொண்டே இருக்கத்தான் செய்கிறது. நவகிரகங்களில் எருக்கன் செடி சூரிய பகவானின் தன்மையை கொண்டதாக திகழ்கிறது. பொதுவாக செடிகள் மரங்கள் வளர்வதற்கு தண்ணீர் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் வெள்ளை எருக்கன் செடி 12 ஆண்டுகள் நீரின்றி இருந்தாலும் சிறப்பாக வளரும் தன்மை கொண்டதாக திகழ்கிறது. வெள்ளை எருக்கன் செடி சிவபெருமானின் அம்சம் கொண்டதாக கருதப்படுகிறது. பொதுவாக பால் வடியும் வகை செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்பது வாஸ்து சாஸ்திர ரீதியாக சொல்லப்படும் விஷயம். எனினும் ஒரு சில அறிஞர்கள் வெள்ளை எருக்கன் செடியை வீட்டிற்கு முன்பு வளர்க்கலாம் என்றே கூறுகின்றனர். வெள்ளை எருக்கன் செடி வீட்டிற்குள் துஷ்ட சக்திகள் மற்றும் தீய மாந்திரிக சக்திகள் நுழையாதவாறு தடுக்கும் ஆற்றல் கொண்டவையாக செயல்படுகிறது. எனினும் சிவ அம்சம் கொண்டதாக கருதப்படும் வெள்ளெருக்கன் செடியை முறையாக பராமரிக்க வேண்டும். அந்த செடி வளரும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் வீட்டையும் தங்களையும் எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்பவர்கள் மட்டுமே வீட்டிற்கு முன்பு இந்த செடியை வளர்க்கலாம் என்றும், அப்படி இயலாதவர்கள் இந்த செடியை சிவன் கோயில் மற்றும் நந்தவனங்களில் நட்டு வளர்ப்பதே சிறந்தது என்று அறிவுறுத்துகின்றனர். சக்தி மிகுந்த வெள்ளை எருக்கன் செடியை வீட்டுக்கு முன்பு வளர்க்க இயலாதவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது உங்களுக்கு தெரிந்த சித்த வைத்தியரிடம் கூறி வெள்ளெருக்கன் வேர்க்கட்டை ஒன்றை வாங்கி உங்கள் வீட்டிற்கு முன்பாக கட்டி தொங்கவிட்டாலும், உங்கள் வீட்டின் வாயில் அருகில் வைத்து விடுவதாலும் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் நுழைய விடாதவாறு இது தடுக்கிறது. மேலும் சுபிட்சங்களை உண்டாக்குகிறது.